வன் தமிழ் வெப்செய்திகளுக்காக தனமணி வெங்கட் இன்று தொடங்கியது பதினோராவது கோவை விழாவை மாநகராட்சி ஆணையர் கே விஜயகார்த்திகேயன் மற்றும் காவல் ஆணையர் ஸ்மித் சரண் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தாக்கம் மற்றும் ஊக்கம் என்பதை மையமாக வைத்து நடத்தப்படும் பதினோராவது கோவை விழா இன்று முதல் வரும் பனிரெண்டாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது பதினோராவது கோவை விழா கொண்டாடப்படும் நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகளால் பொதுமக்களுக்காக புதுவிதமான வினோதமான நிகழ்ச்சிகள் உட்பட ஆறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவை மக்கள் மற்றும் மாணவர்களிடையே தாக்கம் மற்றும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கோவை விழாவின் ஒரு பகுதியாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி கொடிசியாவில் வரும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நடத்தப்படுகிறது இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் இருநூற்று எழுபதற்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்படுகிறது மேலும் ஜனவரி ஆறாம் தேதி மாலை கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் முப்பத்தி மூன்று கலாச்சார அமைப்புகள் ஒன்றிணைந்து கலாச்சார அணிவகுப்பை மேற்கொள்கின்றன இதேபோல கடந்த ஆண்டு நடந்த கோவை விழாவில் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற ஸ்ட்ரீட் ஃபுட் என்ற உணவு திருவிழா இந்த முறை ஈட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது கொடிசியா மைதானத்தில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை நடக்கும் இந்த உணவு திருவிழாவில் கோவையில் பிரபலமான உணவகங்கள் கலந்து கொண்டு தங்களது பிரத்யேக உணவு வகைகளை மக்களுக்கு தயார் செய்து கொடுக்கிறது கோவை விழாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இடம்பெறாத பொங்கல் விழா கொண்டாட்டம் இந்த முறை இடம்பெற்றுள்ளது கோவை விமான நிலையத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திறந்த வெளி திரையரங்கு மூலம் திரைப்படங்கள் காணும் நிகழ்ச்சியும் அரங்கேறுகிறது வரும் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை இரவில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி படங்கள் திரையிட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளனர் வரும் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் ரேஸ்கோ சாலையில் கோவை ஸ்ட்ரீட் ஆர்ட் திருவிழா நடக்கிறது ஓவிய சந்தை என்ற பெயரில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த சாலைகளில் நாடு முழுவதும் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட சிறந்த ஓவியர்களால் பல்வேறு வண்ண ஓவியங்கள் தீட்டப்படுகிறது சுகுணா கலையரங்கில் பனிரெண்டாம் தேதி வினா போட்டிகள் நடத்தப்படுகிறது ஆட்டோ மிஷின் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்காக வரும் பனிரெண்டாம் தேதி புரோசோன் மாலில் பழங்காலத்து கார்களின் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் கோவை மியூசிக் திருவிழா கோவை ஸ்போர்ட்ஸ் திருவிழா ஆகியவை பதினோராவது கோவை விழாவின் சிறப்பு அம்சமாகும் கோவை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்ற இரண்டடுக்கு பேருந்து கோவை விழாவின் சின்னமாகவே கருதப்படுகிறது இந்த நிலையில் இன்று தொடங்கிய பதினோராவது கோவை விழாவின் ஒரு பகுதியாக இரண்டடுக்கு பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஏறி பயணம் செய்து வருகின்றனர்